சாகித்ய அகாடமி விருது பெற்ற பிரபல எழுத்தாளர் கி. ராஜநாராயணன் உடல்நலக் குறைவின் காரணமாக காலமானார். அவருக்கு வயது 98. கரிசல் இலக்கியத்தின் கதாநாயகன் என்று போற்றப்படும் கி. ராஜநாராயணன் புதுச்சேரி லாஸ்பேட்டையில் உள்ள அரசு குடியிருப்பில் வசித்து வந்தார். செய்தியை பார்க்கிறோம். கொரோனா தடுப்பு பணிகள் குறித்து ஆலோசிப்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் தற்போது ஆலோசனை கூட்டம் தொடங்கியிருக்கிறது. இந்த கூட்டத்தில் தமிழக முதலமைச்சர் மு. க. ஸ்டாலின் பங்கேற்றிருக்கிறார். விரிவான தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக செய்தியாளர் அபினேஷ் இணைந்திருக்கிறார். அபினேஷ், விவரங்கள். பத்மபிரியா, கொரோனா தடுப்பு பணிகள் குறித்து பிரதமர் நரேந்திர மோடியுடனான ஆலோசனை கூட்டத்தில் தமிழக முதலமைச்சர் மு. க. ஸ்டாலின் கலந்து கொண்டிருக்கிறார். ஏற்கனவே கொரோனா அதிகம் பாதிக்கப்பட்டுள்ள மாவட்டங்களின் ஆட்சியர்களோடு பிரதமர் ஆலோசிப்பதாக இருந்தது. அதுக்கு பிறகு அனைத்து மாநில தலைமைச் செயலாளர்களோடு ஆலோசனை நடைபெறும் என தெரிவித்திருந்த நிலையில முதலமைச்சர் மு. க. ஸ்டாலின் முதல் முறையாக பொறுப்பேற்றதற்கு பிறகு பிரதமருடனான ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்கிறார் என்பது மிக குறிப்பிடத்தக்கது. அதிலும் குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரை நாள் ஒன்றுக்கு 34,000 நெருங்கக்கூடிய அளவில் இந்த நாள்தோறும் இந்த தொற்றால் பாதிக்கப்பட்டவருடைய எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. குறிப்பாக அதிகம் பாதிக்கும் மாநிலங்களில் தமிழகம் முன்னணியாக இருக்கிறது என்கிற சூழ்நிலையில் தமிழகத்திற்கு தேவையான ரெம்டிசிவிர் மருந்து, குறிப்பாக கூடுதல் ஆக்சிஜன் வசதி, கூடுதல் தடுப்பூசி உள்ளிட்டவெல்லாம் ஏற்கனவே கேட்டு முதலமைச்சர் மு. க. ஸ்டாலின் ஏற்கனவே கடிதம் எழுதியிருக்கிறார். இந்த சூழ்நிலையில் இந்த தமிழகத்துல இந்த கொரோனா தடுப்பு பணிகள் எவ்வாறு மேற்கொண்டு வருகிறது, குறிப்பாக எந்தெந்த மாவட்டங்களில அதிகமாக இந்த தொற்று இருக்கிறது என்பது குறித்து இந்த ஆலோசனை கூட்டத்துல மிக விரிவாக ஆலோசிக்கப்படும். குறிப்பா இதில் நாடு முழுவதும் இந்த கொரோனா கட்டுப்படுத்த மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கை எடுத்து வந்தாலும் கூட அந்தந்த மாநில அரசுகள் எடுத்து வரும் நடவடிக்கைகள் குறித்து இதுல மிக விரிவாக ஆலோசிக்கப்பட இருக்கிறது. இதில் முதலமைச்சர் மு. க. ஸ்டாலின் இந்த கொரோனா நிவாரண தொகையின் முதல் நிவாரண தொகை, கூடுதல் படுக்கைகள், அதே போல உலகளாவிய அளவில் ஒரு 5 கோடி தடுப்பூசிக்கான ஒப்பந்தம் கோரியது உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகளை பிரதமரிடம் எடுத்துரைப்பார். அதோடு மேலும் தமிழகத்திற்கு தற்போது தேவையான ஒரு நிதி ஒதுக்கீடு, அதே போல ஆக்சிஜன் கூடுதல் ஆக்சிஜன் தேவை, அதே போல ரெம்டிசிவிர் மருந்து, அதே போல தடுப்பூசி உள்ளிட்ட எல்லாம் ஒரு கோரிக்கையாக மத்திய அரசிடம் பிரதமரிடம் கோரிக்கையாக வலியுறுத்தப்படும். அதுக்கு பிறகு பிரதமரிடம் வைக்கக்கூடிய கோரிக்கை கூட்டம் அதிகாரப்பூர்வ ஒரு அறிவிப்பை தமிழக அரசு வெளியிடும். சரியாக காலை 11 மணிக்கு இந்த கூட்டம் தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில நாடு முழுவதும் அதிகம் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய 54 மாவட்ட ஆட்சியர்களும் இந்த ஆலோசனை கூட்டத்துல கலந்து கொண்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு குறிப்பிடத்தக்கது. பத்மபிரியா. அபினேஷ், தொடர்ச்சியாக மருத்துவ வல்லுநர்கள் குறிப்பாக மத்திய அரசுக்கு ஆலோசனை வழங்கக்கூடிய குழுவில் இடம்பெற்றிருக்கும் மருத்துவர்கள் நாடெங்கிலும் முழு ஊரடங்கை அமல்படுத்தினால் மட்டுமே இரண்டாம் அலையை கட்டுக்குள் கொண்டு வர முடியும், குறிப்பாக மூன்றாம் அலை பெரிதாக பாதிப்பு இல்லாமல் பார்த்துக் கொள்ள முடியும் அப்படிங்கிற ஒரு ஆலோசனையை வலியுறுத்தி வராங்க. இது தொடர்பாக இந்த கூட்டத்தில் பேசப்பட வாய்ப்பு இருக்கிறதா? நிச்சயமாக பேசப்படும். ஏன்னா தமிழக இடத்துல ஏற்கனவே ஒரு 14 நாட்கள் முழு ஊரடங்கு அமலில் இருக்கிறது. ஒரு சில தளர்வுகளோடு முழு ஊரடங்கு அமலில் இருக்கிறது. இந்த கொரோனாவை முழுவதுமாக இது இரண்டாம் நிலை ஒரு கடுமையான ஒரு பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கக்கூடிய சூழலில் மருத்துவ வல்லுநர்கள் கூறக்கூடிய ஒரு கருத்து, ஒரு முழு ஊரடங்கு ஒட்டுமொத்த நாட்டிற்கே தேவை அப்படிங்கிறதுதான் பல்வேறு மருத்துவ நிபுணர்கள் தெரிவிக்கக்கூடிய ஒரு கருத்தாக இருக்குது. அந்த அடிப்படையில தான் தமிழகத்திலையும் இந்த 2 வார முழு ஊரடங்கு அமலில் இருக்கிறது. எனவே அதை அது குறித்து நிச்சயமாக பிரதமர் ஆலோசிப்பார். அதே நேரத்துல ஒரு கடுமையான மற்றொரு புறம் ஒரு பொருளாதார நெருக்கடியும் நாட்டிற்கு ஏற்பட்டிருக்கிறது. எளிய மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆனாலும் இது ஒரு உயிர் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை என்பதால் இந்த நேரத்துல அது நாடு முழுவதும் ஒரு ஊரடங்கை அமல்படுத்துவது என்பது ஒரு தேவையாக இருக்கிறது. அது குறித்தும் அந்த குறிப்பிட்ட 9 மாநிலங்களோடு முழு ஊரடங்கு அமல்படுத்தலாமா அப்படிங்கறது குறித்தும் நீங்க நிச்சயமாக ஆலோசிப்பாங்க. அந்த ஆலோசனைக்கு பிறகுதான் ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும். நன்றி அபினேஷ், விரிவான தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. சாகித்ய அகாடமி விருது பெற்ற பிரபல எழுத்து